Hi friends, Railways la pathina group D posting vandu announcement kuduthirukanga. In the group D posting la pathina idha complete notification details vandu idhukku munadi or video la velittirundha YouTube la. And the video la pathina ungala sila per vandu kelvigal ketirundinga. So and the kelvigalukana badhilgala ipo nama paakalam. Adha inga general FAQ appdi solli kuduthirukanga. Adhaavadhu neenga comments la kuduthirundha appdiye na inga vandu display pannirukken. And the over comment ya na eduthu ipo ungalku over comment ku kelvigal and the கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன் சார் ஓல்ட் 2 இயர்ஸ் OBC சர்டிபிகேட் யூஸ் பண்ணலாமா ப்ளீஸ் டெல் மீ சார் அப்படினு சொல்லி கேள்வி கேட்றீங்க கண்டிப்பா OBC சர்டிபிகேட் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் வேலிட் அதனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஓல்ட் OBC சர்டிபிகேட் இருக்குதுனா அது வேலிட் கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரயில்வே அந்த RRB போர்டே பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஃபார்மட்ல OBC சர்டிபிகேட் இருக்கணும்ன்றத நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க அதனால அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க அந்த ஃபார்மட் பிரகாரம் புதுசா வந்து OBC சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சார் OBC சர்டிபிகேட் இல்லனா அப்ளை பண்ண முடியாதா முடியா அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படினு சொல்லி கேள்வி கேட்றீங்க ப்ளீஸ் ரிப்ளை மீ சார் அப்படினு சொல்லி கேள்வி கேட்றீங்க அதாவது OBC சர்டிபிகேட் இல்லனா அப்ளை பண்ண முடியாதா அப்படினு வரும்போது நீங்க BC கேட்டகரியா இருந்தா சரிங்களா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படினா கண்டிப்பா வந்து நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் அது தப்பு கிடையாது சரிங்களா ஆனா கண்டிப்பா வந்து நீங்க OBC ல அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்ககிட்ட சர்டிபிகேட் இல்ல அப்படினா நீங்க வெரிஃபிகேஷன் போகும்போது சரிங்களா அப்ப அந்த டைம்ல கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் தான் செய்வாங்க அதனால நாம என்ன பண்ணணும் கண்டிப்பா இப்ப அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட் இல்ல அப்படினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல OBC ன் போட்டு அப்ளை பண்ணிடுங்க ஆனா உடனே போயிட்டு OBC சர்டிபிகேட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அதாவது உங்ககிட்ட இருக்க BC சர்டிபிகேட்டை வெச்சு எங்க நீங்க BC சர்டிபிகேட் வாங்குறீங்களோ அதே இடத்துல போயிட்டு நீங்க OBC சர்டிபிகேட் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துற போறாங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு கைக்கு வந்து OBC சர்டிபிகேட் கிடைச்சிடும் மறக்காம OBC சர்டிபிகேட் வாங்கும்போது இந்த ரயில்வே அத்தாரிட்டி போர்டு அவங்க ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க OBC சர்டிபிகேட்டுக்கு அந்த ஃபார்மட்ல வாங்கிக்கோங்க அடுத்ததா பாருங்க சார் காஸ்ட் சர்டிபிகேட் இந்த ஃபார்மட்ல இருக்கணுமா நான் முன்னாடியே வந்து வாங்கினது என்கிட்ட இல்ல இங்க என்ன எனக்கு சரியா புரியல ஆனா நான் இதுக்கு பதில் சொல்றேன் என்னன்னா கேஷ் சர்டிபிகேட் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதான் நான் புரிஞ்சுக்கிறேன் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட கேஷ் சர்டிபிகேட் இருந்தாலும் அதாவது எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கும் போது நீங்க இதுக்கு முன்னாடி எந்த வடிவத்துல வாங்கியிருந்தாலும் அது தாராளமா செல்லும் சரிங்களா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா OBC சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அவங்க ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மட்டோட ஒத்து போகணுன்றத சொல்லியிருக்காங்க தெளிவா சோ அந்த ஃபார்மட்டோட ஒத்து போச்சுன்னா உங்க சர்டிபிகேட் வந்து ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் உங்க சர்டிபிகேட் வந்து அந்த ஃபார்மட்டோட ஒத்து போகலன்னா நீங்க கண்டிப்பா வந்து இங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்க அந்த ஃபார்மட்ல திருப்பி ரீஅப்ளை பண்ணி வாங்கிதாகணும் அதுல டவுட்டே கிடையாது சரிங்களா சார் நான் டிகிரி எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் ரயில்வே ஜாப் அப்ளை பண்ணலாமா முடியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து டிகிரி முடிச்சு இருக்கவங்க ரயில்வே ஜாப் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க பேசிக்கா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ரயில்வே ஜாபை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 28 கேட்டகரிஸ்ல வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்றாங்க இதுல 5 கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும் சரிங்களா ஸோ இந்த 5 கேட்டகரிக்கும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும் ஆனால் இந்த 5 கேட்டகரி என்னன்னு பாருங்களேன் ஹெல்பரு மெடிக்கலு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் அசிஸ்டன்ட் பாயிண்ட் மேனு கேட் மேனு போர்ட்டர் ஹமால் ஸ்வீப்பர் கம் போர்ட்டர் பாருங்க ஸ்வீப்பர் என்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து நீங்க அதிகமா டிகிரி படிச்சிருக்கீங்க ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு பெருக்கிறதுக்கு வேலைக்கு போவீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கீங்க சரியா ஏன்னா இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் அட்டண்டர் என்ன வேலை செய்வாருன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா சோ அதே மாதிரி கேட்மேனா அந்த கேட் அந்த வேலை செய்வாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன வேலை உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க நிறைய டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்ப இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்கு போய் வேலை செய்யறதுக்கு உங்க மனசு ஒத்துக்குமான்னு பாருங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்றதை பத்தி யோசிங்க ஆனா 10th பாஸ் இருந்தாலுமே இந்த 5 கேட்டகரி ஜாபுக்கும் உங்களால அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய 23 கேட்டகரி ஜாபுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ இருக்கணும் அல்லது 10th பாஸ் பண்ணிட்டு அப்ரண்டிஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இப்படி இருந்தா இந்த 23 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம் ஆனா இந்த 5 கேட்டகரிக்கு மட்டும் கண்டிப்பா 10th பாஸ் இருந்தாலுமே போதும் சோ அதனால டிகிரி படிச்சவங்க எம்எஸ்சி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து 10th சர்டிபிகேட் இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியும் பட் அந்த வேலைக்கு நீங்க செய்யறதுக்கு அந்த வேலைக்கு
தயாரான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக ஈகோன்ற ஒரு விஷயம் வரும், அதனால அதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சார் லேடிஸ்க்கு இல்லையா சார் இது ஆஃபீஸ் ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க எடுத்துருக்கிறது வந்து எல்லாமே அந்த போஸ்டிங்கோட வெரைட்டியே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹெல்பர் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் லேடிஸ்க்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி வெறும் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஒரு கிளரிக்கல் கேடர் மாதிரி உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி வேலை இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. My date of birth is January 1985. I am eligible for that and also I am completed ITI DME BE in Mechanical Engineer. சரி, நீங்க 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ படிச்சிருக்கீங்க சரிங்களா, அதனால தாராளமா இந்த டெக்னீஷியன் ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதாவது நான் சொன்னேன் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி பொறுத்த வரைக்கும் 28 கேட்டகரியில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 5 கேட்டகரி மட்டும் 10th பாஸ் இருந்தா போதும், மத்த 23 கேட்டகரிக்கு வந்து கண்டிப்பா 10th பிளஸ் ஐடிஐ அல்லது 10th பிளஸ் அப்ரண்டிஸ் இருக்கணும். உங்ககிட்ட ஐடிஐ இருக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இங்க வயசுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏஜ் பார்னு அர்த்தம். அதே நீங்க ஓபிசி கேட்டகரியோ அல்லது எஸ்சி எஸ்டி கேட்டகரியோ இருந்தா உங்களுக்கு ஏஜ் வந்து இருக்கு, தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். பாருங்க இங்க அதிகபட்ச வயது வந்து இருக்கக்கூடியவங்க இந்த ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டுல. அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர், அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓபிசியில இருந்தாலும் எஸ்சி எஸ்டியில இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ண முடியும். ஆனா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. தமிழ் வருமா சார் அல்லது இங்கிலீஷ் சார் ஆர் இங்கிலீஷ் சார் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்லா புரிச்சுக்கங்க, நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதே உங்ககிட்ட வந்து அந்த ஒரு டிராப் டவுன் பட்டன் ஒன்று வரும், அதுல வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அந்த லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை ஆர்ஆர்பியை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுத போறோம். அதனால பாத்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் எழுதலாம், தெலுங்குனா தெலுங்குல எழுதலாம், அதே மாதிரி இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ்ல எழுதலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ். ஆனா அந்த டிராப் டவுன் மெனு வரும்ல அதுல வந்து நீங்க சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தமிழ்ல எழுதலான்றதை தெரிஞ்சுங்க, தெலுங்குல எழுதலாம் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதலான்றதை தெரிஞ்சுங்க. அதாவது ஏதாவது ஒண்ணுல தான் எழுத முடியும், நீங்க தான் அதை சூஸ் பண்றீங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி வேகன்சியும் இதுவும் டிஃப்ரெண்டா சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டிப்ளமோ இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ண முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. அகெயின் இன்ஜினியரிங் இருந்தாலும் அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வேகன்சி இந்த குரூப் டி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 10th பாஸ் இருந்தா போதும், அல்லது 10th பாஸ் பிளஸ் ஐடிஐ அல்லது 10th பாஸ் பிளஸ் வந்து அப்ரெண்டிஸ் இது இருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கல்வி தகுதியை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது டிஃப்ரெண்டா இல்லையான்ட்டு. ஏஎல்பினா என்ன பாத்தீங்கன்னா லோக்கோ பைலட் சரிங்களா. லோக்கோ பைலட்னா யாரு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை ஓட்டுறவர் சரிங்களா. பைலட்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, ஃபிளைட்டை ஓட்டுறவர். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து லோக்கோ வந்து அதாவது ட்ரெயினை ஓட்டுறவர் சரிங்களா. ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரெயினை ஓட்டுறவர். டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு தானே, வேகன்சியில டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா. குரூப் டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது சார் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங், எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி உங்க மேல கான்பிடன்ஸை வச்சு ரெகுலரா நம்பிக்கையோட மனசை உருவகப்படுத்தி தினமும் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா எங்க இருந்து எந்த மாதிரி சிலபஸ்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நடந்த இந்த குரூப் டி கேள்விகள் ஒரிஜினல் குவஸ்டின்ஸை எடுத்து பாருங்க, அதுல எந்த லெவல்ல வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில நீங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான நீங்க வெறும் ப்ரிப்பேர் பண்ண மட்டும் போதாது, மாக் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஃபுல் லென்த் பேப்பர் வந்து டெஸ்ட் மாதிரி எழுதி பாக்குறது. ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்க அதிகமா எழுதுறீங்களோ நிச்சயமா அந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸாம் உங்களால ஈஸியா பாஸ் பண்ண முடியும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம சக்தி அகாடமியில பாத்தீங்கன்னா நாங்க டைரக்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதிகபட்சமா. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும், அது இல்லாமல் கண்டிப்பாக 100% நாங்கள் சொல்ற விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், அதில் சந்தேகமே கிடையாது. நன்றி, மீண்டும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலுடன்
இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.